எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்பேரங்க வெல் டாப் டென் வருங்காலம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஜிம்ல நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றேன் சைடுக்கு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணல கண்டிப்பா வந்து ரிசல்ட் நல்லா இருக்கு. உண்மையே சொல்றேன், நான் வந்து சைடு குறைக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி செட்டை தான் நான் போடுவேன். தொடர்ந்து இந்த மாதிரி செட்டு போடும்போது நம்ம கவுண்டிங் வந்து, உண்மையே சொல்றேன், புதுசா போற ஆள் வந்து 20 போடுங்க, என்ன போட்டு எனக்கு ஜிம்ல நல்லா எனக்கு வந்து எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்ற ஆள் வந்து ஒவ்வொரு கவுண்டிங்குமே வந்து 30 போடுங்க. கண்டிப்பா வந்து இந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சைடு நல்லா ரெஸ்ட் பண்ணி நம்ம சைடுக்கு தான் பொறுக்குது அப்படின்னு சொல்ற ஆள் வந்து நல்லா நேரம் நிறுத்தி இந்த லாங், இந்த லெஃப்ட், இந்த ரைட், இந்த மாதிரி கரெக்டா ஒரே பொசிஷன்ல கரெக்டா போடலாம், கண்டிப்பா வந்து சைடு காலியாகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சைடு எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியே ஈஸியா உங்களுக்கு உடம்பு வலிக்காம நீட்டா நான் சொல்லி தர பாருங்க. இந்த மாதிரி இந்த ஒரு கூட வந்து சைடு நல்லா திரும்புங்க. ஏன்னா இந்த செட்டு நம்மளுக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி செட்லாம் நீங்க போட்டாதான் கண்டிப்பா வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து உடனே கிடைச்சிடாது. நீங்க பாட்டில நிறுத்தி நிதாரணமா பொறுமையா போட்டுட்டே இருந்தாங்க, கண்டிப்பா வந்து இதுக்குள்ள ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி செட்டு போட போறேன், நான் சைடுக்குலாம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாள் வந்து, நான் சொல்றேன் தண்ணி அவ்வளவு குடிக்காதீங்க. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற சைடுக்குலாம் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாள் வந்து, காலையில பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காலைல பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். நீங்க வந்து நிறுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு ரசனையோட பண்ணணும். ரசனையோட பண்ணா கண்டிப்பா வந்து நம்ம வந்து நினைச்ச இடத்த அடைய முடியும். அதே நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல. நீங்க வந்து என்னுடைய வீடியோ பார்க்கும் போது ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் ஃபுல்லாவே தெரியும். நான் வந்து உங்களுக்கு ஈஸியா எவ்வளவோ எனக்கு வேலை இருந்தாலுமே உங்களுக்காண்டி நான் இந்த ரிசல்ட் இந்த ஒர்க்கோட சொல்லிட்டே இருக்கேன். நீங்க வந்து எந்த செட் போட்டாலுமே இந்த செட்லாம் வந்து இந்த செட்லாம் எதுக்கு சைடுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம சைடுல உள்ள லாவ் எலும்பு இல்லாம நல்லா தெரியும். நீங்க இந்த வீடியோல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவுதான் வேலை இருந்தாலுமே உங்களுக்கான இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். என்கிட்டீங்கன்னா வந்து உங்கள் ஆரோக்கியமே எனது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அந்த மாதிரி நான் நினைப்பேன் எப்பயுமே. நீங்க எப்படியுமே நல்லா ஃபிட்டா இருக்கணும், நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து நீங்க வந்து கவுண்டிங் வந்து நல்லா நீங்க எவ்வளவு கூட கவுண்டிங் அதிகமா வச்சு போட்டு ரெஸ்ட் எடுத்து போடுங்க. ஒரே நீங்க தொயந்து எல்லா நாளுமே ஒரே செட்டு போட தேவையில்லை. ஒரு 4 செட்டு இந்த மாதிரி போடுங்க, அப்புறம் வந்து 5 மாத்துங்க, அப்புறம் வந்து 6 மாத்துங்க. எப்படியும் நீங்க போட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் போடும்போது நீங்க மைண்ட் செட்டை வந்து கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சைடுக்கு தான் போட போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போடுங்க. இந்த மாதிரி 2 தம்பிள்ஸை வச்சு இப்படி போடுங்க, 2 தம்பிள்ஸை வச்சு நிறுத்தி நிதானமா ஸ்லோவா போடுங்க. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. நீங்க வீடியோலயே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருங்க எதுல எதுல பொறுக்குது எதுல எதுல பொருட்கள எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்மளுடைய வச்சுதான் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுடைய வழிதான் நம்ம தான் தாங்க முடியும், மத்தவங்க தாங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். இதையே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி சைடு உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது, கிளியரா காலியாயிரு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணும்போது நல்லா உடம்பு வந்து நல்லா லெஃப்ட் ரைட் திரும்பும்போது நல்லா உடம்பு வந்து நல்லா வளைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி எல்லாமே மாறி நீட்டு அதெல்லாம் உடஞ்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா வந்து சைடு போட போறேன் அப்படின்னு சொல்றாள் வந்து நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிறீங்க முதல்ல. நல்லா வார்ம் அப் பண்ணாதான் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த செட்டை நம்ம பார்க்க போது வந்து இந்த கிரிப்பை வச்சு இந்த மாதிரி குந்தல கரெக்டிட்டு அதுல கை வச்சுக்கோங்க. இடுப்புல நான் வந்து வீடியோ காட்டு கை வைக்காம இருப்பேன் பாதி இடத்துல. நீங்க வந்து கைட்ட கை வச்சு அந்த இடத்துல கரெக்டா எந்த இடத்துல பொறுக்குதோ அந்த இடத்துல விரல வச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா அந்த சைடு பிளா நல்லா கரையும். இந்த மாதிரியே நீங்க ஸ்லோவா போட்டு வந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும். எல்லா கவுண்டிங்குமே வந்து ஜாஸ்தியா போடுங்க. ஏன்னா வந்து சைடு வந்து வேகமா கரையிறது ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டா உணவுகள்லாம் எடுக்கணும். நான் அதுக்கு அடுத்த வீடியோல போடுறேன் உங்களுக்கு எப்படி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க பாருங்க எப்படி இருக்கணும் சைடு கரையுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த ஒரு கூட ஜிம்ல இருக்கும்போது எனி டைம் போடுவேன் சைடுனா இந்த ஒரு கூட போடுவேன். நிறைய ஒர்க் அவுட் இருக்குது ஆனா உங்களுக்கு கம்மியா காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒர்க் அவுட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே தான் நான் ஜிம்ல பண்ணுவேன், அதைதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனா நிறைய ஒரு ஒர்க் அவுட் இருக்குது டிஃப்ரெண்ட். அடுத்து இந்த செட்டு வந்து நம்ம மண்டையின் மேல தூக்கிட்டு கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி தூக்குங்க. இந்த செட்டு நல்லா இடுப்பை வந்து நல்லா திருப்புங்க, இந்த மாதிரி இடுப்பை திருப்புங்க. அந்த இடுப்பை திருப்பும் போது காலை வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கிறீங்க. ஒட்டி வச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடுப்புல கரெக்டா போய் கொழுகி நம்மளுக்கு கரெக்டா அந்த மசில்ஸ் நல்லா கரையும். இந்த செட்ல ஈஸியா சொல்லியிருக்கேன். அந்த இந்த மாதிரி செட் தான் சில பேர் கஷ்டமா இருக்கு புதுசா ஜிம்முக்கு போறாடலாம். அதுக்கு தான் நான் வேற செட்டு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க உங்களுக்கு கரெக்டா புரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அதே போதும் எனக்கு, ஃபுல்லா பாருங்க. பெஸ்ட் ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இந்த செட்லாம் வந்து நீங்க போட்டுலாம் கண்டிப்பா வந்து உங்க சைட்ல என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து கரைஞ்சு போயிருங்க. அப்புறம் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து புதுசா ஜிம்முக்கு போறேன் எனக்கு வந்து தம்பிள்ஸை தூக்க முடியல அப்படின்னு சொல்றாள் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் போட்டுருங்க. சின்ன சின்ன ஒர்க் அவுட், சின்ன சின்ன ஒர்க் அவுட் போட்டாதான் நம்ம வந்து பெரிய லெவலில் போக முடியும். ஆனா ஃபர்ஸ்டே எல்லாரும் சொல்லுவாங்க நான் பெரிய வெயிட் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் போட்டா உங்களால ஜிம்முக்கு போக முடியாது.
தொடர்ந்து நீங்க வந்து அதே மாதிரி ஸ்லோவா உங்க கையை வச்சே கொஞ்ச நாள் வார்ம் அப் பண்ணி வார்ம் அப் பண்ணி வார்ம் அப் பண்ணி அப்படியே போங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நினைச்ச இடத்த நீங்க போய் அடைய முடியும். இந்த சைடு வந்து நான் எப்படி சொல்றேன்னா வந்து இந்த சைடுக்கு வந்து நல்லா லாவ திருப்பிக்கிட்டே வாங்க. லாவ திருப்ப திருப்ப தேவை உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே இல்லாம உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் சொல்றேன் அப்படி நீங்க நினைக்க கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் இந்த ஒரு கோட்டை போட்டுதான் நான் இவ்வளோ வருஷமா அந்த சைடெல்லாம் குறைச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் இந்த ஈஸியா சொல்லியிருக்கேன். புதுசா வராலுமோ இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. அப்படி என்னால ரெண்டு தம்பிள்ஸ்ல போட முடியல அப்படின்னு சொல்றாரு. ஒரு தம்பிள்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டு இங்கிட்ட ஒரு கவுண்டிங் 20 வச்சு அங்கிட்ட ஒரு கவுண்டிங் வச்சு 20 வச்சு சொல்லுங்க. அதனால அந்த வீடியோல காட்டியிருப்பேன். நிறைய பேர் நான் ஒன் சைடா போடும்போது எல்லாருமே ஒன் சைடா மட்டும் தான் போடுறாங்க. ஆனால் அப்படிலாம் போடவே கூடாது. ரெண்டு கை இருக்கு நம்மளுக்கு. சில பேர் ஒரு கை தான் இருக்கு, நம்மளுக்கு ரெண்டு கை இருக்கிறத மறந்துடுவாங்க. ஒரு சைடு மட்டும் போட்டு ஒரு சைடு எனக்கு வெயிட் தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. போக போக எல்லாமே பழகிரும். எல்லா விஷயத்திலயுமே சரிதான். அதே மாதிரி நான் சொல்றது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பிங்க சைடை. திருப்ப திருப்ப தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லாவில கரெக்டா பிடிக்கும். நீங்க இப்படியே போட்டு தொடர்ந்து வாங்க. என் சேனல ஃபுல்லா பாருங்க. யாரா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உதவட்டாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு உதவும். அதனால நான் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோல வந்து. ஆனா நிறைய பேர் நல்லா இருக்கு உங்க வீடியோஸ் நல்லா இருக்குன்னு என் ஃபோன் பேசுறீங்க. ஆனா வந்து எனக்கு ஃபோன் பேச டைம் இல்ல. அதை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியே நீங்க வந்து தொடர்ந்து போட்டு வந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நீட்டா கிடைக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே சொல்றேன், ஒர்க்அவுட் போடும் போது மைண்ட் செட்டை அதுலேயே நம்ம ஒர்க் அவுட் கரெக்டா வச்சிருக்கணும். அதே சதப்பிடிப்புல நம்ம கரெக்டா வச்சமாக கரெக்டா நம்மளுக்கு வந்து அதே நம்மளுக்கு கரெக்டா போக்கஸ் ஆகும். அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இதே நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. எப்படி நான் ஒர்க் அவுட் போடுறனோ அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் 7 வருஷமா. அதை தான் உங்களுக்கு சிறுசா காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து எனக்கு வந்து நேரம் நல்லா கால தூக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க வந்து இந்த மாதிரி சின்ன செட்டு இப்படி அப்படியே தூக்கி அப்படியே சைடை நல்லா இது பண்ணுங்க. நல்லா இருக்கு. பொறுமையாக நிறுத்தி போட்டாலும் போகுது, வேலை முடிஞ்சிடும். இதை வந்து நான் சொல்றது வந்து கவுண்டிங் வந்து நீங்கள் 20 அப்படியே போட்டுவாங்க. உங்களுக்கு சைடு ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. லாக்கு ஃபஸ்ட்டு வலிக்கு. ஆனால் வலிச்சாதான் நம்மளுக்கு வந்து பெயின், நம்மளுக்கு வலிச்சாதான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து எப்பயுமே இது பண்ணிக்கிறீங்க. எனது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து என்னென்ன வீடியோ போடணும் என்னென்ன சாப்பிட்ணும் எல்லாமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதான் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருந்துறாங்க. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வீடியோ போடுற எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். என் வேலைகள்னால கொஞ்சம் இதாக இருக்குது. நீ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோ போட்டுட்டே இருப்பேன். நீங்கள் என்னென்ன மணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களிருந்து விட பெறுவது உங்கள் அல்பி அவரங்கா வேல் டாப்டன் வரங்கால உங்களுக்கு தெரியும். சி பாய் சி பாய் பாய். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க.